குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் மக்கள் போராடி வருகின்றனர். சில மாநிலங்களில் போலீசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல், கலவரம், துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழகத்தில் பேரணி, பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம் என நடந்தாலும் பெரிய அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் அமைதியான முறையிலேயே நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு குடியுரிமை சட்டத்தை நிராகரிக்க வேண்டும், எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்ற வேண்டும், தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமிய பெண்கள் முன்னின்று போராட்டத்தை நடத்தினர். இதில் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கைது செய்த போலீசின் செயலை கண்டித்து இரவிலேயே தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடித்தது. அவை இன்றும் தொடர்ந்து வருகின்றன. கருப்பு இரவு என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தொடங்கி எதிர்க்கட்சிகள் காவல்துறையினர் செயல்பாட்டை கண்டித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். குடியுரிமை சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பு இல்லை, போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டு தவறாக வழிநடத்துகின்றனர் என்ற கருத்தை மத்திய பாஜக அரசு, ஆளும் அதிமுக அரசு மற்றும் சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்தும் தெரிவித்துள்ளார். ஓயாத சிஏஏ போராட்ட அலைக்கு பின்னால் இருப்பது உரிமை குரலா அல்லது அரசியல் தூண்டுதலா, இதற்கு தீர்வுதான் என்ன போன்ற கேள்விகளை விவாதிக்கிறது இன்றைய முரசரங்கம். நேர்களை நிகழ்ச்சிக்கு விருந்தினர்களை வரவேற்கலாம். அந்த வகையில் பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முன்னாள் வகுப்பு வாரிய தலைவர் ஹைதர் அலி இணை இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த பீமாராவ் நம்மோடு இணைந்திருக்கிறார். முன்னாள் காவல் அதிகாரி கருணாநிதி இணைந்திருக்கிறார். அரசியல் திறன் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் பங்குண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கங்கள். திரு நாராயணன், இந்த சிஐஏ போராட்ட அலை என்பது உரிமை குரலா இல்ல அரசியல் தூண்டுதலா நடைபெறுதா? இல்ல, இது முழுக்க முழுக்க அரசியல் தூண்டுதல் தான். குறிப்பாக நீங்க சிஏஏ என்கிற இந்த குடியுரிமை சட்ட திருத்தமானது இந்தியாவிலே இப்பொழுது குடிமக்களாக இருக்கக்கூடிய யாருக்குமே பொருந்தாது அப்படிங்கிற விஷயத்தை பல முறை, பல நூற்றுக்கணக்கான முறை நாம் சொல்லி ஆயிற்று. ஆனால் அதை விடுத்து அல்லது அதை மறுத்து மறைத்து தொடர்ந்து ஏதோ சிஏஏ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக இருப்பது போன்ற ஒரு மோசமான ஒரு பிரமையை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க எதிர்க்கட்சிகளுடைய சதி. அந்த சதிக்கு அப்பாவி இஸ்லாமியர்கள் சிலர் அந்த தூண்டுதலுக்கு அவர்கள் அதில் ஆட்படுகிறார்கள் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வருத்தமான விஷயமே. குறிப்பாக தமிழகத்தில் இது அதிக அளவில் இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் எவ்வளவோ சொல்லியும் கூட தொடர்ந்து திமுக உட்பட எதிர்க்கட்சிகள், உதாரணத்திற்கு பாராளுமன்றத்தில் நேற்று ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் சிஏஏவுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் சொல்வது இலங்கை தமிழர்களுக்கு, அதாவது அந்த போரில் பாதிக்கப்பட்டு அந்த நேரத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே காங்கிரஸ் அரசு தான், திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசு தான் 2011 அவர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடாதுன்ற உத்தரவே போட்டிருக்கிறாங்க அப்படின்றது, அதுவும் பாராளுமன்றத்திலே அதுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக இஸ்லாமியருடைய போராட்டத்தை மிகப்பெரிய தமிழகம் முழுவதும் நடக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு 1.5 மாதங்களாக இங்கே வந்து சிஏவுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றாலும் கூட காவல்துறை முதல்ல அதை வந்து எப்படி பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏனென்று சொன்னால் பலவிதமான கோஷங்கள், அரசாங்கத்தை எதிர்த்து கோஷம் போடலாம், ஆனால் தரக்குறைவான பல்வேறு விஷயங்கள், விமர்சனங்கள் வருகின்றன. இதையெல்லாம் தாண்டி ஒரு பொய்யை சொல்லி தூண்டுதலின் அடிப்படையில் சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று இதுவரையிலும் ஏன் நீங்கள் போராடுங்கள்னு கேட்பதற்கு யாருமே பதில் சொல்லு. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்றாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுக்கும் பொருந்தாத ஒரு சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று சொல்வது முதல் தவறு. இதுதான் விஷயமே. ஆனால் கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்த ஒரு பிரச்சனையில் சிஏ எப்படி சிஏவுக்கு எதிராக போராடுவதற்கு இவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு உரிமை இருக்கிறதோ, யாருக்குமே உரிமை இருக்கு, எதிர்க்கட்சிகளாகட்டும் அல்லது இஸ்லாமியர்களாகட்டும் யாராக இருந்தாலும் உரிமை இருக்குது. அதே போல நாங்கள் இந்த சட்டத்திற்கு, இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டமாக ஆக்கப்பட்ட ஒரு சட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் ரிச்சி தெருவில் ஒரு கடையில் ஒரு பேனா வி சப்போர்ட் சிஏஏ என்கின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து கொடுக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், பிரச்சனை நடக்கிறது, மறுநாள் தாக்குகிறார்கள்,
அடுத்த நாள் வந்து 2000 இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த 2000 பேர் அங்கே சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிடுகிறார்கள். இதெல்லாம் இங்கே அந்த அரசியல்வாதியை கண்டிக்கல, நியாயமா செஞ்சிருக்கோம். உங்க முதல் கருத்தை எடுத்துக்கொள்ள பீமாராவ், இது எதிர்கட்சிகளால் தூண்டிவிடப்பட்ட இந்த போராட்டம் அப்படின்னு நாராயணன் வந்து பகிரங்கமாகவே சொல்றாரு. இல்லை, தூண்டிவிடப்பட்டங்களா, அது அரசியல் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இல்லை, சிஏஏ ஏற்றுவதற்கு எப்படி அரசியல் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குன்னா அரசியல் இருக்கு. இப்போ அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது. அப்போ உங்க மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உட்பட தூண்டி விட்டு தான் இந்த மாதிரி போராட்டம் நடக்குதா? இல்லை, தூண்டுதல் என்பதற்கும் அரசியல் எதிர்க்கதும் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ தூண்டுதல்னா சும்மா இருக்கிறப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் அடிடா, நீ போய் போராட்டம் பண்ணுறா, நீ போய் அந்த மரக்கலையை விட்டுடா, நீ இதை நூண்டி எடுடா உள்ள அப்படின்னு சொல்கிறது பேர் வேற எது தூண்டுதல். அது தூண்டுதல் யார் செய்கிறாங்கன்னா நாட்டு மக்களுக்கு தெரியாது. அமைதியாக ஒரு 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 போராட்டத்தை, ஏதாவது ஒரு எந்த சட்டமும் சரி உலகத்தில், ஒரு ஆளுங்கட்சியால் இயற்றப்படக்கூடிய ஒரு சட்டத்தை அது பாதிப்பு வரக்கூடியது அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எதிர்த்து போராடக்கூடிய உரிமை எல்லாருக்கும் உண்டு. அது இப்போ அல்ல. நேற்று அவங்க நடந்த வண்ணாரப்பேட்டையில் பெண்கள் அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்திற்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க பாதுகாப்பு மாதிரி முன்னாடி இருக்கிறாங்க. அப்படி முன்னாடி இருக்கிறவங்க என்னன்னு சொன்னால், அப்போ போராட்டம் வந்து ஒரு ஒரு மாலை நேரத்தை கடக்குது. அப்போ வரும்போது என்னென்னா, பொதுவாகவே போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி போராட்டங்கள் நம்ம நடத்தும் போது அது லீட் பண்ணக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடியவங்ககிட்ட பேசி இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணாதீங்க, உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், கைது செய்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் அடைக்கலாம். என்ன வந்து இந்தியன் பீனல் கோடு சொல்லுதோ அது அதன் பிரகாரம் அதை பண்ணலாம். சரி, ஆனால் ஒரு ஒரு குறுகிய இதில் பெண்கள் இதில் போய் லட்டி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னும் போது, அப்போ அது சிஏஏ வந்து என்ன, இப்போ நான் பாதிக்கப்படும் போது என்ன அர்த்தம்? அது நாலு பேர் இருக்கிறான்னு சொன்னா மூணு பேர் வேணும், ஒருத்த மட்டும் வேணாம்னு சொன்னா. மூணு காவலர்கள் தாக்கப்பட்டிருக்காங்களா? இப்ப ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்காங்க. ஆமா, கல்வீசி இருக்காங்க. இதெல்லாம் நியாயப்படுத்துறீங்களா? இல்ல, அது நியாயப்படுத்த 40 பெண்கள் வந்து அடிபட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு மண்டை உடைஞ்சி ரத்தம் சொட்ட சொட்ட எல்லாம் தொலைக்காட்சி, உங்க ஊடகங்கள்ல கூட நம்ம பார்த்து, உங்க மாலை மரசு தொலைக்காட்சியில கூட காமிச்சாங்க. இப்ப அதெல்லாம் என்ன பொய்யா? அதுக்கு பதில் இது எல்லாம் வன்முறையால நம்ம சொல்றது. யார் வன்முறையில் ஈடுபட்டாலும் நம்ம தவறாதான் முடியாது. மெரினால நடந்த போராட்டத்துல வந்து தீ வச்சு கொடுத்திருந்து யாரு தெரியும் உங்களுக்கு? இது உலகமே பார்த்தது. அது இதே போலீஸ் தான் வந்து தீ வச்சு கொளுத்துது. இங்கே இருக்கக்கூடிய யார், அந்த கபில்குமார் சகாத் யார், அவர் ஏற்கனவே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கெயிட் பண்ணி அவர் மேலே என்கொயரி உட்பட கோயிங் ஆன். அப்புறம் அவரை கொண்டு வந்து இங்கே டெபுட்டி கமிஷனராக வந்து டிசியாக போடுறதுக்கு நார்த் மட்ராஸில் அப்போ முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் யோசிக்க வேணாமா? அது ஒரு ஒரு ஏற்கனவே கலவரத்தை உருவாக்கிய ஒரு நபரை மீறும் அந்த டிசியை கொண்டு வந்து இங்கே வந்து புட்டப் பண்ணுறது என்பது தேவையற்ற டென்ஷனை, தேவையற்ற கலவரத்தை, தேவையற்ற பொறுமை இழப்பை உருவாக்குவதற்கு காவல்துறை எந்த வகையிலும் துணையா இருக்கூடாது. அது யார் தவறு பண்ணாலும் அதை பண்ணலாம். ஏதாவது எந்த சிசிடிவி புட்டேஜ் ஆது இருக்க அந்த பெண்கள் தவறு பண்ணாங்கன்னு காட்டுறதுக்கு எந்த இதுவுமே இல்ல. முதல் கருத்து ஹைதராபாத் நிகழ்ச்சி பங்குனமைக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான வழக்கு. அது நீங்க களத்துல இருந்தீங்க. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது, தடியடி போன்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி எடுத்துக்கிறீங்க? முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல். அதாவது பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக, அதாவது சாலையில் இல்லை, நல்லா கவனிக்கணும் நீங்கள், உள்சாலையில் ஒரு பகுதியில் வந்து பெண்கள், இன்னொரு பகுதியில் ஆண்கள், காவல்துறை வந்து அவர்களை தடுத்து அந்த தடுப்புகள் வைத்திருக்குது. சரி, தடுப்புக்கு இந்த பக்கம் ஆண்கள், அந்த பக்கம் பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஆண்களும் பெண்களும் அங்கே குவிக்கப்பட்டார்கள். ஒரு போராட்டத்தில், இந்த போராட்டம் தொடர்ந்து அவங்க நடத்துகிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் வந்து 500க்கும் மேற்பட்ட காவலர்களும் ஏறக்குறைய ஒரு 10-20 வாகனங்களையும் அங்கே நிரம்பப்பட்டது. 2:30-3 மணிக்கே ஒரு 70 பேரை அடித்து, ஆண்களை அடித்து வாகனங்களில் ஏற்றிருக்கிறாங்க. கற்களை வீசினது யாரு? யாரும் கற்களை வீசல. போலீஸ் காயம் வருவது என்பது ஐயா அழகா சொன்னாரு. நம்ம ஜல்லிக்கட்டு நமக்கு ஒரு உதாரணம். ஜல்லிக்கட்டுல வந்து யாரு ஆட்டோக்கு தீ வச்சது? காவலர்கள் தூக்கிட்டு போனதை நம்ம பார்த்தோமா இல்லையா? இவர்கள் தங்களை திசை திருப்புவதற்காக காவலர்கள் வந்து ஒரு பெண் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு போக்கஸா கிரியேட் பண்றாங்க. பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, நல்லா கவனிக்கணும் நீங்க, பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஆண்களும் அமர்ந்திருக்கிறார்கள், யாருமே நிற்கல. நாங்க வர்றவங்கள பூரா உட்கார், நானே வந்து சபைக்கு நடுவுல உட்கார்ந்தா இருந்தேன், நின்றுட்டு இல்லை.
சாலைகளை மறிக்கவில்லை, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, சாலை எங்கேயும் மறிக்கப்படவில்லை. அது வந்து உள்ளூர் ரோடு, வெளியே உள்ள ரவுண்டான போய் உட்கார்ல, வெளியே வந்து எந்த மக்கள் நடமாட்டத்திற்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இவர்கள் உள் ரோடுல சந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சந்துல வந்து ஒரு சைடு ஆண்களும் இந்த சைடு பெண்களும், ஆண்களுக்கும் பெண்களுக்குமே தொடர்பு இல்லாம ரோட்ல உட்கார்றாங்க. உங்க செயல காட்டு மிராண்டித்தனமான விஷயம்னு சொல்றாரு ஹச்ராஜா. வந்துட்டு இப்படிதான் விமர்சிக்கிறாங்க பாஜக. ஹச்ராஜாட்ட நீங்க இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஹச்ராஜாட்ட நீதியும் நேர்மையும் நியாயமும் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் நாமெல்லாம் முட்டாளாவோம். அவர் நீதிமன்றத்தையே என்ன சொன்னார், அவரிடத்துல நேர்மையும் நீதியையும் நீங்க எதிர்பார்க்க முடியுமா? ஹச்ராஜா என்றாலே அதற்கு ஒரு முத்திரை இருக்குதா இல்லையா? நீங்க ஒரு நல்ல விஷயம் பேசும்போது ஹச்ராஜா பேரை நீங்க யூஸ் பண்ணலாமா? இல்லை சொல்லுங்க. ஒரு கட்சியோட தேசிய செயலாளர் எப்படி சொல்ல முடியும்? தேசிய தலைவராக இருக்கட்டும் அவரு, ஆனால் அவர்கிட்ட வந்து நடந்த சம்பவங்களை அவர் வந்து ஒண்ணு வேண்டாங்க. திருச்சியில ஒரு கொலை நடக்கிறது, அந்த கொலைக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் என்ன ஒரு பிரச்சனை? அவர் ஒருத்தரை தவிர, இந்தியாவிலேயே அவர் ஒருத்தரை தவிர, பிஜேபியில் இருக்கிறவர்களை தவிர அனைவருமே ஹேண்டி இந்தியன். அப்படிப்பட்ட ஹேண்டி இந்தியன்களாக இருப்பதை நாங்கள் பெருமைப்படுகிறோம். இல்ல, நான் குறுக்கிட விரும்புறேன். ரெண்டு பேரும் பேசும்போது இதாக கூடாது. அவர் சொன்னதில் ஒரு 25% முதல்ல அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். பெண்கள் தனியாகத்தான் இருந்தார்கள், அவர்கள் வந்து கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்தார்கள். காவல்துறை அனுமதிக்கிறது அல்லது அனுமதிக்கவில்லை, அவங்க வந்து கைது செய்கிறாங்க இல்லைன்றதெல்லாம் அது காவல்துறை வேலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அதன் பிறகு நடந்தது என்னென்னு, இப்போ பீமா ராவ் சார் சொன்னார் எந்த ஃபுட்டேஜுமே வரலன்னு. இப்போ நான் இங்கே வருவதற்கு முன்னால் உங்கள் தொலைக்காட்சிக்கு ஒரு ஃபுட்டேஜ் அமைச்சிருக்கிறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் யாரும் எழுந்திருக்கவில்லை. அதில் அங்கே இருக்கக்கூடிய பெண்ணுடைய குரல் தெளிவாக கேட்கிறது, யாரும் எழுந்திருக்காதீர்கள், யாரும் அங்கே செல்லாதீர்கள். என்னன்னா பேரிகேட்ஸ் ஃபுல்லாக போலீஸ் அந்த பக்கம் தான் நிற்குது. சார் சொன்னது 100% சரி, அதில் நான் அந்த மாற்று கருத்து இல்லை. அவர் சொன்னது கரெக்டு, போலீஸ் வந்து பேரிகேட்டுக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் அந்த பேரிகேடை நோக்கி சென்று காவல்துறையினர் அந்த பேரிகேட்லாம் கீழே தள்ளி காவல்துறையினரை தாக்குகிறார்கள். இதான் நடக்குது. அந்த காவல்துறையினர் கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற அந்த ஃபுட்டேஜில் ஒரு எனக்கு தெரிந்து ஒரு 200-300 காவல்துறையினர் யாருக்கிட்டையும் ஒரு தடி கூட கிடையாது, லட்டி கிடையாது. அப்போ இல்லை, அங்கே இல்லை. இது வந்து இப்போ ஃபுட்டேஜ் இருக்கான்னு கேட்டார். அப்படி ஒரு வேளை நான் என்னுடைய முகநூலில் பதிஞ்சிருக்கேன், இப்போ வர்றதுக்கு முன்னால் உங்கள் தொலைக்காட்சிக்கு அமைச்சிருக்கேன், உங்களால் முடிஞ்சால் அதை போடுங்க, தவறு இல்லை. இல்லை அது அதில் வந்து ஃபால்ஸ், அது வந்து தவறானது அப்படின்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணட்டோம், தப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டில் வந்து யார் எரிச்சு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போது இங்கே யார் இந்த இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டா யார் இந்த பிரச்சனைக்கு காரணம்ன்றது தெரியும். இஸ்லாமிய கலவரக்காரர்கள் சொன்னால் அங்க இருக்கக்கூடிய மொத்த இஸ்லாமியர்கள் சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. நான் கூட சொல்கிறேன், அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கலவரம் செஞ்சவங்களை சொல்லுங்க, அங்க அது செஞ்சு போலீஸ்காரங்களை தள்ளிவிட்டு போலீஸ்களை தாக்குகிறார்கள். அதுக்கு பிறகு கூட காவல்துறையினர் இவர்களை வந்து முன்னேற விடாமல் பின்னால தள்ளுறாங்க. தள்ளும் பொழுதுதான் அங்கிருந்து கல்லடிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஃபுட்டேஜ்ல வருது. ரெண்டாவது திருச்சி பத்தி ஐயா சொன்னாங்க, அது வந்து ரெண்டு தனிநபருக்குள்ள அதே தான் வந்து சசிகுமார் கொலை வழக்கில் சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு, அது தனிநபர் கொலை வழக்கா? ஆடிட்டர் ரமேஷும் அப்படிதான் சொன்னாங்க, ராமலிங்கம் இப்படி தொடர்ந்து முதல்ல அப்படி இல்லைங்க. ஒரு விஷயம் அவர் சொன்னதுனால சொல்றேன், நான் என்ன சொன்னேன், இது ஜட்ஜ்மெண்ட், ரெண்டு பேரும் கஞ்சாவதங்களுக்குள்ள பிரச்சனைன்றாரு. இது வந்து கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, சரி விவாதம் அவர் சொல்லலாம், அவருக்கு அவருக்கு வர தகவல் அடிப்படையில் அவர் சொல்றார். ஆனால் ஹச்ராஜா வந்து இப்படிதான் எதிர்பார்க்க முடியும்னு சொன்னா நான் என்ன சொல்ல வேண்டிய வரும்னா, இதுதான் வினைக்கு எதிர்வினையாக ஹைதர் அலி அவர்களை போன்றவர்களிடம் இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும் தான் நான் சொல்றேன். அது உலகம் முழுவதும் தெரியும். சரி பேசும் திரு கருணாநிதி. காவல்துறையுடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்க விஷயம் என்று பல கட்சி தலைவர்கள் காவல்துறையை வந்து கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கும் வகையில பேசியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய முதல் கருத்து என்ன? உண்மையிலேயே இவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட, அதாவது ஒரு பொறுப்பான ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவர் இவ்வளவு போய் பேசுறது எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த ஒரு நாராயணன் சார் குறிப்பிட்ட அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க.
அப்படியே இது வரைக்கும் உண்மையிலே நான் போலீஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவன் உண்மையிலே போலீஸ் ஆஃபீஸரை நானே அவங்க நடந்ததை விரும்பலை. கையில் ஒரு லத்தி கூட இல்லாமல் அப்படியே வெறும் அண்ணாமடா வந்து நிற்கிறாங்க. அப்படியே கேட்டு ஒரு 1000 பேர் வந்து பேரிகேட்டை உடச்சிக்கிட்டு அவங்க மேலே பாயிறாங்க. அப்படியே என்னமோ ஒரு இனாக்டிவா நிக்கிறாங்க போலீஸ். சம்பவத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு மத சம்பந்தமான பட்டவங்க பெண்கள் இருக்காங்க, ஏதாவது ஆயிட்டா நம்மளை பிளேம் பண்ணுவாங்கன்ட்டு அவங்கள பார்த்து லட்டியில் அடிச்சாங்க, காயப்பட்டாங்கன்னு. ஜாயிண்ட் கமிஷனருக்கு தலையில அடிபட்டிருக்கு, அதை அவர் பெரியவர் சொல்றாரு அவங்களா ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் தன்னால காய தலையில அடிபட்டு இது பண்ணிக்குவாங்களா? என்ன தெரியும்? அதாவது இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பேப்பர்ல வெளியாயிருக்குது, பெரிய முக்கியமான தலைவர்களுக்கு அந்த சிஏஎன்னா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிற நிலைமையில சிஏஎன்னா அதுக்கு நீங்க போராட்டம் பண்ணுங்க, எங்களுக்கு போலீஸுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க போராட்டம் நடத்துறதுக்கும் அது எதுக்காக பண்றீங்க? சிஏஎன்னா அது என்னங்க பத்தி கவலை கிடையாது. பொது இடத்துல நீங்க அனுமதி இல்லாம ஒரு கூட்டம் கூடி காவல்துறை இருக்கிற காவல்துறையில ஒரு 200-300 பேரை கொண்டாந்து அங்க நிப்பாட்டி இருக்கோம். நீங்க 1000 பேர் இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பேரிகேட்டை வச்சு அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த பேரிகேட்டை தள்ளிக்கிட்டு போறீங்க என்ன பண்ண? அவன்லாம் மனுஷன் இல்ல, கான்ஸ்டபிள்லாம் மனுஷன் தான். லத்தியால் அடிச்சானா உடனே போலீஸ் அராஜகம்னு சொல்லிட்டு கலாட்டா பண்ணுவீங்க. இப்ப அவன் பொண்ணுமே பண்ணல, அப்படியே நிக்கிறாங்க போலீஸ். போலீஸ்கார பாக்கிறதுக்கு போலீஸ்கார அடிக்கும் காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. 40 மேற்பட்டவர் தடியடி சாலையில உட்கார்ந்தானா லத்தி சார்ஜ் பண்ணி கலைப்பாங்க? கிடையாது பொய்யு அப்படியே பொய்யு. நான் பாருங்க அந்த வீடியோ நான் இப்பதான் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எனக்கு வந்தது, நான் அதை ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். எனக்கு அனுப்பிச்சாங்க ஒருத்தவங்க, பாருங்க நாராயண சார் சொல்லிருக்காரு பாருங்க, அதை பாருங்க. சரி பேசுவோம். அப்படியே போயிட்டு எல்லாம் சின்ன வயசு பையங்க அவ்வளவு பேர் போர்ஸ் பண்றாங்க. போலீஸ் அப்படியே அந்த பேரிகேட்டை வந்து கவசம் மாதிரி முடிச்சுட்டு நிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ பொது அமைதிக்கு குந்தகங்கள் வைத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யும்னு அரசு சொல்றாங்க. மாதிரியான விஷயங்களும் இங்க நடக்கலாம். இது வந்து இப்ப இல்ல, 31st காந்தியை சுட்டுக் கொண்டார்களே கோர்ட் செய், 30th காந்தியை சுட்டுக் கொண்டார்களே. இன்றைக்கு நம்ம கோட்சை தேசப்பிதாவும் தேச தந்தையாகவும் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. அன்றைக்கு இந்த பெண்கள் வந்து அமர்கிறார்கள், அப்ப அது அமர்கிறது கூட கொஞ்சம் ரோட்ல அமர்ந்து இந்த போராட்டத்தை வந்து நாங்களும் டெல்லி போன்று தொடரப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் வந்து பேசி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதுல இருந்து கால் பண்ணி போயிடுங்க, உங்களுக்கு நாங்க இடம் தர்றோம், நீங்க தொடர்ந்து செய்யலாம் என்கிற உத்தரவாதத்தை அங்க இருக்கிற டிசி அந்த அம்மா யார் தருகிறார்கள். அதன் அடிப்படையில் ராத்திரி 11 போராட்டத்துக்கு அரசு வந்து கலைகிறார்கள். எப்ப 30th அதற்கு பிறகு அவரிடத்துல தொடர்ந்து அது ஒரு கூட்டமைப்பாக இங்கே வந்து செயல்படும். அது இந்த கட்சியும் திமுகவோ அண்ணா திமுகவோ கம்யூனிஸ்டுகளோ அல்லது முஸ்லீம் அமைப்பு எந்த கட்சியும் இல்லை. அங்கே ஒரு அமைப்பாக அந்த ஏரியாவில் உள்ளவர்கள் பகுதியில் உள்ளவர்கள் ஒரு கூட்டாக இருந்து அவர்கள் தான் அதை வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வீட்டு பெண்கள் தான் உட்கார்றாங்க, அவங்க வீட்டுக்கு பசங்க தான் வந்து உட்கார்றாங்கிற அடிப்படையில். எந்த அமைப்பு இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் இருக்காங்க? ஒரு போராட்டம் என்று நடந்தா இப்ப நான் இங்க போகாம இருக்க மாட்டேன், போவேன். அதுபோன்று எல்லா அமைப்புகளும் இங்கே வருவாங்களே தவிர, இப்போ இது அதாவது திமுக காரர்கள்லாம் வர்றாங்க, திமுக காரர் இதுவரை திமுக காரர் யாரும் வரல. அதாவது ஒரு செகண்ட் ஐயா, அதாவது 2 கோடி பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் சிஏக்கு எதிராக. அதாவது 2nd 8th வரைக்கும் ஒரு பெரிய கேம்பெயின் வந்து திமுக தலைமையில் கம்யூனிஸ்ட் எல்லாரும் இறங்கினாங்க. எனவே 2 கோடிக்கு பேருக்கு பின்னாடியும் வந்து பல அமைப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆதரிச்சு ஊர்வலம் நடத்துறாங்க. எனவே ஆதரிச்சு ஊர்வலம் நடத்துறவங்க எதிர்த்து ஊர்வலம் நடத்துறவங்க என்பது அது பிரச்சனையே இல்ல. சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தை உரிமையில எதிரானது. சரி பேசு. எனவே அவர்கிட்ட நீங்க வந்து இது பின்னாடிலாம் யார் இருக்கிறாங்க, இவங்க ஒன்னும் கிரைம் எல்லாம் கிடையாது, கிரிமினல்ஸ் கிடையாது. என்னுடைய உரிமைக்காக நான் போராடும் போது அவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சொன்னாரு. சமூக வலைதளங்களில் கூட ரஜினி இப்ப எங்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உலா வந்து ஒரு செய்தியா போயிட்டு இருக்கு. என்ன இந்த இதுல ரஜினி வர்சஸ் ஸ்டாலினா நான் பாக்குறேன். இந்த சட்டம் வந்து மாற்றப்படும் ஸ்டாலின் சொல்றாரு, இல்ல இஸ்லாமிய மதத்தில சட்டம் மாற்றப்படாது, யதார்த்த நிலைமை இதுதான் ரஜினி சொல்றாரு. 2021 இஸ்லாமிய மக்கள் வந்து ஸ்டாலின் சொல்றது உண்மையா ரஜினிகாந்த் சொல்றது உண்மையாங்கிறத உணர்ந்து நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, இந்த சட்டத்துக்கு தமிழ்நாட்டில் 90% மேல 95% மேல மக்கள் வந்து சிஏஏ எதிர்க்கிறாங்க.
கேரளாவில் 90% மேலே மக்கள் எதிர்க்கிறாங்க. ரெண்டுமே யதார்த்தமான ஒன்று நம்ம கண்ணுக்கு எதிராக நமக்கு தெரியுது. ஆனால் இந்த சட்டத்துக்கு வந்து மத்திய பிரதேசில் ஆதரவு இருக்குது, டெல்லியில் ஆதரவு இருக்குது, ஹரியானாவில் ஆதரவு இருக்குது, உத்தரப்பிரதேசில் ஆதரவு இருக்குது. ஸோ பிஜேபி அரசியல் இருக்குன்னு அவர் சொன்னது மாதிரி, பீம்ராவ் சொன்ன மாதிரி அரசியலோடு தான் அதை வராங்க. இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இஸ்லாமியர் எதிர்ப்பாங்க, அவங்க நமக்கு ஓட்டு போடாத பிரிவினர், கொஞ்சம் ஒரு மீகர் ஓட்டு அதில் வரலாம், பெரிய அளவில் வந்து இஸ்லாமிய சோதரர்கள் ஓட்டு பாஜகவுக்கு வராது. அப்போ நமக்கு ஓட்டு போடக்கூடிய இந்த இந்த இந்துக்களுக்காக நம்ம பண்ணுறோம். நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர் தவிர இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், சுராஸ்டியன்ஸு, பௌத்தர்கள், பௌத்தர்கள்லாம் மகாராஷ்டிராவில் இருக்காங்க, சீக்கியர்கள்லாம் ஹரியானா, டெல்லி, பஞ்சாபில் இருக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸு முஸ்லீம் நாடுகள்லேருந்து வரக்கூடிய அகதிகளுங்கிற அடிப்படையில் முஸ்லீம் தவிர மீது எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து திட்டமிட்டு தான் பிஜேபி பண்ணுறாங்க. இதோட விளைவுகள் எந்தெந்த மாநிலங்களில் எப்படி இருக்கும், எந்தெந்த அளவுக்கு விளைவுகள் இருக்கும், எந்தெந்த மாநிலங்களில் வந்து அது கலவரம் நடந்ததுன்னா நமக்கு அதை போலரைஸ் பண்ண முடியும், இந்த ஓட்டுகள் நம்ம பக்கம் வரும்லாம் அவங்க திட்டமிட்டு தான் பண்றாங்க. அதுல வன்முறை கூடாது ரஜினி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த விஷயத்துல யார் பக்கம் ரஜினி இருப்பாருன்னு ஒரு ரஜினி இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலங்க. நாளைக்கு ரஜினி காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு, ரஜினி மனிதநேய மக்கள் கட்சி கூட்டணி வந்துட்டு, அப்போ வந்து கருணாநிதி ஜெயலலிதா 98 ஜெயலலிதா பாஜக கூட்டணியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, 99 காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணியில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க கருணாநிதி 99 பாஜக கூட்டணியில் இருக்கும்போது என்ன சொன்னாரு, 98 பாஜக அவரோட கூட்டணி இல்லாத போது என்ன சொன்னாரு, சொல்லலாமா சொல்றாரு. அதுதான் இல்ல, நீங்க வந்து ஒரு தனிநபரை அரசியல் கட்சி தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்சி கூடயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவரோட பேச்சுக்களை வச்சு நீங்க சொல்றீங்க. நான் அதுக்குள்ள வந்து பெரிய அளவுக்குள்ள வர விரும்பல. ஏன்னா நான் என்ன பாக்குறேன்னா 2021 காலம் வரும்போது ரஜினி யாரு கூட இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் ரஜினி கூட, நாங்க பாஜக தனிமைப்படுத்துறதுக்கு நாங்க ரஜினி கூட போயிடுறேன்னு ஒரு எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்டுகள் போறாங்கன்னா நான் வந்து இதே எமர்ஜென்சிய ஆதரிச்சு திராவிட முன்னே அகில இந்திய திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எம்ஜிஆர் மாத்தினாரு. அதே எமர்ஜென்சிய எதிர்த்த சிபிஎம் வந்து எம்ஜிஆர் கூட கூட்டணி வச்சாங்க. அப்போ நாளைக்குள்ள களம் வரும்போதுங்கன்னதான் ரஜினியை பண்ண முடியும். இப்போ என்னன்னா ஸ்டாலினோட 10 ரஜினிக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு, ஊடக வலிமை இருக்குது. ஸ்டாலினை பற்றி டிபேட் எடுத்தா பாக்குறதோட ரஜினியை பற்றி டிபேட் எடுத்தா பாக்குறாங்க. அதனால வந்து அரசியல் அவங்களுக்கு இந்தியாவில இது லாபம் இருக்கு, அவங்களுக்கு இல்லாத ஓட்டு தான் இதை எதுக்குது, அவங்க இல்லாத மாநிலத்துலதான் எதிர்ப்பு அதிகம் இருக்கு. சோ தே ஆர் இன் தேர் பொலிட்டிக்ஸ். இது நாராயணன், இப்ப 2 காலமா அமைதியான வரையில இந்த விஷயம் குறித்து போராட்டம் நடைபெற்றது. இப்ப இந்த ஒரு போராட்டத்தை வச்சு மட்டும் வந்து குறிப்பா ஹச்ராஜா கூட ட்விட்டர்ல என்ன பண்ணிருந்தானா, கோவை குண்டுவெடிப்போட ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து சார் சொன்னார் பாருங்க, ஹைதரலி அவர்கள் கோவை குண்டுவெடிப்போட ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி நம்ம இதை தவா சொல்ல முடியும்? ஜனவரி 30 அப்போ நேத்துக்கு என்ன தேதி? 14 February 1994 கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, திமுக ஆட்சியில் இருந்த போது 57 பேரை வந்து பலி வாங்கிய மத அடிப்படைவாத இஸ்லாமிய மத அடிப்படைவாத பயங்கரவாதிகளால் குண்டு வெடிக்கப்பட்டு அவ்வளவு பேர் அங்க இருந்தாங்க. அன்றைய தினத்தில் நடந்திருக்குதுன்னு நம்ம சொன்னாக்க இதுதான் வினைக்கு எதிர்வினையா போய்கிட்டே இருக்கு. அது இல்ல விஷயம், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே நான் மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்னா, இது அரசியல் என்பதெல்லாம் இல்லை. இது அரசியல்னு சொன்னால் அது பிஜேபி ஏதோ உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இதை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படின்னு இவரே ரவீந்திரன் துரைசாமியே இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெரிந்தோ தெரியாமலேயோ சொல்றாரு. அது நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு நிமிஷம் அதனால்தான் தெரியாமலன்னு சொல்றேன். என்ன அவர் நண்பர், அதனால்தான் தெரிந்தோ தெரியாம ஒரு நிமிஷம் என்ன நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சிஏஏ பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் 1964 தொடர்ந்து 1950 லியாக்கத் அலிகா நேரு ஒப்பந்தம் அதுலேயும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து மத ரீதியாக பிரிந்த இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள், இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இந்த மாதிரி ஒரு சிஏக்கு எதிரான ஒரு போராட்டம்னு இங்கே வந்து சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செய்கிறாங்க இல்லையா, நான் வந்து சவாலாக கேட்குறேன், இந்த மாதிரி பாகிஸ்தானில் செய்ய முடியுமா? முடியாது.
தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொண்டது. இது ஜனநாயக இந்தியா ஒரு உரிமைங்க. இது இப்ப அவங்க போராட்டத்துல என்ன தப்பு இருக்கு? இது ஏன் பாகிஸ்தானுக்கு சொல்லுங்க. என்ன தப்புன்னு சொல்லி தப்பு எதை சொல்ல? பாகிஸ்தான் எதுக்கு நீங்க குறிப்பிட்டுறீங்க? ஒப்பிட்டையா பேசுறீங்க? இது அது பிரச்சனையா தானங்க. இந்திய பிரிவினையினால் ஏற்பட்ட பிரச்சனையினால வரக்கூடிய சட்டம் தானே இது. அதனாலதான் பாகிஸ்தான் சொல்றோம். பாகிஸ்தான் பங்களாதேஷ் ரெண்டு நாடும் தான் இங்க இருந்து பிரிந்து ஆப்கானிஸ்தான். ஐயா நான் அதையும் சொல்றேன் ஐயா. ஏன் நீங்க இவ்வளவு நடந்த பல்வேறு விவகாரங்கள்னால தான் அந்த ஆப்கானிஸ்தான்ல அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதை நாம தெளிவா சொல்லிருக்கிறோம். அப்போ அந்த அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்க மத ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்டதால் இங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவில்லை. இங்க நமக்கு பல குடியரசுத் தலைவர் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்க வந்து விளையாட்டுல இன்னைக்கு வந்து கல்வியில எவ்வளவு பேர் வந்து இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இங்க அது நடந்ததுனால 1964 தொடர்ந்து நீங்க வந்து ஈவன் நீங்க 1964 சிபிஎம்னுடைய முகர்ஜி அவர் சொல்றார் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அதனால அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு பாராளுமன்றத்தில் பேசுறார். 2012 சிபிஎம் அகில இந்திய செயற்குழு தீர்மானம் போடுது. நான் என்ன சொல்லி இவ்வளவு நாளா நீங்க சொல்லிக்கிட்டு பிஜேபி கொண்டு ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். பிஜேபி எதிர்க்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இல்லையே எல்லா இந்துக்கள் இருக்காங்க. இவங்க சொன்ன எதுலயுமே இஸ்லாமியர் இல்லைங்க. இதான் இப்ப உங்களுக்கு புரியல என்ன சொன்னேன். இல்லங்க இப்போ 1950 இந்திய குடியுரிமை சட்டத்துல இப்ப ஒரு கொண்டு வந்திருக்கீங்கல்ல ஆறு ஜாதி குறிப்பிட்டிருக்கீங்களே அதுல இஸ்லாமியர்கள் மதங்கள் அந்த மதங்கள்ல ஏன் இஸ்லாமியர்கள் அதுதான் கேள்வி. அதுக்குதான் எதிர்க்கிறாங்க. சட்டத்துக்கு எதிர்க்கல. அப்ப நீங்க யார கேக்குறீங்க? மத ரீதியா பிரிக்கிறீங்களா இல்லையா? நீங்க 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 என்ன பேச விடாது செய்யணும்னா நீங்களே பேசுங்க சார். பதில் சொல்லுங்க. 1950 நேரு லியாக்கத் ஒப்பந்தத்துல ரெண்டு நாடு என்ன ஒப்பந்தம் போடுதுன்னா இந்த இரு நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்தியானா அது இஸ்லாமியர்கள் சரி கிறிஸ்துவர்கள் எல்லாம். அதே மாதிரி பாகிஸ்தான்லனா இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பார்சிகள் சீக்கியர்கள் இவர்களுக்கு சம உரிமை கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் இராணுவம் சமுதாயம் அதாவது சமூகம் சோசியல் எல்லா இதுலயும் வந்து சொத்துக்கள் எல்லாத்துலயும் சம உரிமை கொடுக்க வேண்டும்ன்ற ஒப்பந்தத்தை போடுறோம். ஏன் போடுறோம்? மத ரீதியாக நாடு பிளவுபடுகிறது. முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தான் இந்துக்களுக்கு இந்தியா என்று வரும் பொழுதுதான் இல்ல இங்க இல்ல இல்ல அதான் இல்ல நான் சொல்றேன். அமைதியா இருங்க. அனைத்து மதத்தவரும் நாம வாழறோம் அப்படின்ற பொழுது அந்த போட்டுக்கொண்டு ஒப்பந்தப்படி நடந்திருக்கிறதா என்றால் உறுதியாக பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் இருங்க சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையில கடந்த 70 காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டிருந்த அந்த வேண்டுகோளின்படிதான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப என்ன எதிர்ப்புனா இது பிஜேபி செய்ய மோடி எதிர்ப்பு பாஜக வெறுப்பு என்பதை இஸ்லாமியரிடம் திணிக்கிறார்கள். கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இடதுசாரிகளுக்கு இல்ல அது மதசார்பற்ற கட்சிகளுக்கும் இல்லன்றது தெளிவா சொல்ல முடியும். ரவீந்திரன் சாரே இதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா நாடு பிரிவினையை உருவாக்குது வந்து ஏதோ கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் வாழ்ன்ற மாதிரி நம்ம நாராயண் சார் சொல்றாரு. ஆனா 1926 இந்த முதல் நாடு இந்து ராஷ்டிரா என்று முன் அந்த கோஷத்தை முன்வைத்தது ஜின்னாவை ஆர்வம் கிடையாது. இந்து ராஷ்டிரா என்று முன்வைத்ததே சாவர்கர்.
அவர் சித்திரகுப்தன் பேரில் வந்து அவர் எழுதின வந்து ஏராளமான விஷயங்கள்லாம் அப்போ இருக்கு. சொந்த பேரையே மறைச்சு அப்புறம் எப்படி எழுதினார், அப்புறம் வீர் என்ற பட்டம், அதாவது உலகத்திலேயே தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட முதல் நபர் அவர் தான். இதெல்லாம் அது வரலாறு நிறைய இருக்காது, அது நம்ம அப்புறம் வருவோம் அது. ஆனால் அப்படி பாகிஸ்தான் இந்து ராஷ்டிரம் என்று பிரியும் போது காஷ்மீரை கொண்டு வந்து இதுக்குள்ள ராஜா ஹரிசிங் சேர்த்ததுக்கான காரணம் வரலாற்றம் நிறைய இருக்கு. 64 முகர்ஜி சொன்னது என்ன, எங்க பாதிக்கப்பட்டாலும் உடனே அதுக்காக சட்டம் இட்ட, நாங்கள் 66 பேர் இருக்கும்போதே எம்பிகள் இருக்கும்போதே அந்த சட்டத்தை ஏற்றிருக்க முடியாதா? அப்படி ஒன்றும் நாங்கள் அந்த அர்த்தத்தோடு திருத்தி கூறுவதாக ஏற்கனவே நாங்கள் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டாச்சு, ரெக்கார்டு நாங்கள் கூட நிறைய ரெக்கார்டை வச்சிருக்கிறோம். அதனால இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆரம்பத்திலேருந்து பேசினா இந்திரர் விடுதலைக்கு முன்னாடி இருந்தால் நிறைய பேச முடியும். சரி, இன்னும் கேட்டால் 1981 தான் முதல் சென்சஸே நடக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உலகத்தில் இந்தியாவில். 83 தான் இந்தி என்ற சொல்லாடலே பயன்படுத்தப்படுது, வில்லியம் ஜோன்ஸ் என்றவர் அதை பயன்படுத்துகிறாரு. எனவே அதுக்கு முன்னாடி என்னன்னா சிந்தனை கூத்தல் இவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நல்ல வேலை பிரிட்டிஷ்காரன் வந்தான் இந்தி என்ற ஒரு பொது பெயர் கொடுத்தான் அப்படின்னு அதை யாரும் மறுக்க முடியாது, வரலாறு நான் சொல்றது. அப்படின்னு சொன்னா சமணர்கள் இப்போ ஒன்றும் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஒரு மதத்துக்குள்ள உட்பிரிவுகள் நிறைய இருக்கு. இப்ப நேத்திக்கு பாத்தீங்கன்னா திருப்பதியில கீழ் நந்தியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்கிறாங்க. அதில் நாமம் போடுறதா பட்டை போடுறதா இன்னைக்கு பிரச்சனை திருப்பதி தேவஸ்தானம் பிரிட்டிஷ்காரர்கள் இது மாதிரி ஒரு சச்சரவுகள் வரும்போது வைணவத்துல நாமமா பட்டயா அப்படின்னு வரும்போது அவர்கள் ரெண்டுத்துக்கும் பொதுவா பா போட்டாங்கன்னு ஒண்ணு வருது. அப்ப என்ன பண்ணா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை, இந்திய குடியுரிமை சட்டத்தை பொதுவாக கொண்டு வராம அல்ல முஸ்லிமான மட்டும் தள்ளி வைக்கிறது என்பது என்ன அதனுடைய அர்த்தம்? அதான் ரவீந்தர் சார் சொன்னாரு. அதே மாதிரி என்ன லட்டி சார்ஜ் நான் சொல்றேன், லட்டி சார்ஜ் இல்ல, அவர் சொன்னது கருணாநிதி சார் சொன்னது கரெக்ட். ஆனா ஆரம்பத்தில் அந்த தள்ளுமுள்ளு வெறும் கைகளால் ப்ளூ ஷர்ட் டாட் போட்டிருப்பார் ஒருத்தர், ஒயிட் பேண்ட் ஜிப்பா போட்ட ஒரு நபர், இன்னொருத்தர் வந்து ரோஸ் கலர் ஷர்ட், இந்த மூணு பேரையும் ஒரு 7-8 காவல்துறை அடிக்கிறாங்களா இல்லையான்னு அந்த புட்டேஜ் நான் காட்டுமா இதுல? அந்த புட்டேஜ் நான் காட்டுறேன், அதுதான் நானு அடிச்சு தள்ளி கொண்டு போறேன், அது அதுதான் நான் சொல்றேன். இதுல வந்து வன்முறை எந்த பக்கம் நடந்தாலும் தப்புன்னு நம்ம சொல்றோம், பேசுவோம். எத்தனை கூட்டங்கள் ஐஎஸ் கல்லு என்னால சொல்ல முடியும்? நேரில் ஒரு சிறிய இடைவெளி முரசரங்கம் தொடரும். நேர்களை முரசரம் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம். திரு கருணாநிதி, நடவடிக்கை எடுக்க சொன்ன அதிகாரி மேலே வந்து நடவடிக்கை இது எடுக்கணும், அதே போல காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும், குறிப்பா தொல் திருமாவளவன் கூட சொன்னார் கொலை முயற்சி போட வழக்குகளும் பதிவு செய்யப்படணும் அதிகாரி மேல அப்படிங்கிற மாதிரி தலைவர்களும் சொல்றாங்க, உங்களுடைய பார்வை என்ன? எப்பவுமே இந்த போராட்டம் நடத்துறவங்களுடைய நோக்கமே அதுதான், முதல்ல அவங்க அங்க இருக்கிற டியூட்டியில இருக்கிற காவல்துறையை ப்ரொவோக் பண்ணி அவங்கள எதையாவது பண்ண வச்சுட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னு. முதல்ல இவங்க கூடுறவங்களுடைய நோக்கம் வந்து உண்மையிலேயே கவர்மெண்ட்டுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கணும்னா அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று கோஷம் போட்டாவே அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறோம், சிஐடி பீப்புள் இருக்காங்க, காவல்துறை தெரிவிக்க போகிறாங்க அரசுக்கு. இவங்களுடைய நோக்கம் அதுவே கிடையாது, கூட்டி நிற்க வேண்டியது, கொஞ்சம் கூட்டத்தை நிறையா கொண்டு வந்ததுக்கப்புறம் போலீஸ்காரவங்களை பிடிச்சி தள்ளி பண்ணி ரோட்டில் மறியலில் உட்கார வேண்டியது, மறியலில் உட்காந்து அரெஸ்ட் பண்ணால் அரெஸ்ட் ஆகணும், அரஸ்டாமல் அரெஸ்ட் பண்ண போகும்போது படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்னா எப்படி ஒரு படுத்துக்கிட்டு இருக்கவங்களை எப்படி ஒரு ஒரு நபரால் தூக்க முடியுமா? நீங்கள் யோசனை பண்ணுங்கள், ஒரு படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபரை ஒரு ஆளால் தூக்க முடியாது, ஒரு 4-5 பேர் படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன் என்ன அர்த்தம்? நீங்கள் உண்மையிலேயே ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்கள இருந்தால் அரெஸ்ட் ஆகணும்ல, அரெஸ்ட் ஆக மாட்டீங்க இப்போ கலாட்டாக பண்ணுறீங்க. அப்படி போய் மேற்கொண்டு நம்ம ஃபோர்ஸிபிளாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது, சாலையை மறிச்சாக்க அவங்கள ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் வழி இருக்குது. அதை நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம்னா உடனே கல் எடுத்து அடிக்கிறது, கல் எடுத்து அடிச்சுட்டு போலீஸ் அப்புறமா அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. இந்த மாதிரி இவங்க போராட்டம் நடத்துகிறவங்களே தன்னுடைய வந்து ஏதாவது ஒரு சீனை கிரியேட் பண்ணி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஒரு இதை கதையை கொண்டாந்து முடிக்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்களே தவிர, நிச்சயமாக இவர்கள் வந்து இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டாங்கன்னா சொல்லட்டும், எங்கே சொல்லணுமோ சட்டசபையில் இவங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க சட்டசபையில் போய் பேசி இந்த பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களை ஏன் சேர்க்கல. கருணாநிதி, போலீசார் வந்து எட்டி உதவிகள் பார்க்க முடியல, அது கூட குறிப்பிடும் சட்டத்தில் வருதா? வந்து மக்கள் வந்து எதுக்காக போராடுறாங்கிறது என் கவலை இல்லை, போராடுற விதம் தான் எங்களுக்கு. எதை கேட்குறீங்க?
போலீசார் வந்து வலுக்கட்டாயமாக வந்து இழுக்கிறாங்க, அதை தாண்டி எட்டி உதைக்கும் காட்சிகளும் நம்ம பார்க்க முடிகிறது. இதெல்லாம் நீங்க குறிப்பிடும் சட்டத்துல வருதா இந்த மாதிரிலாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது ஃபோர்ஸை யூஸ் பண்ணலான்னு இருக்குங்க. ஒருத்தரை வந்து கைது பண்ணுவதற்காக ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா மினிமம் ஃபோர்ஸ், அந்த அரெஸ்ட்டை எஃபெக்ட் பண்ணுறதுக்காக ஃபோர்ஸை யூஸ் பண்ணலான்னு இருக்கு. அதாவது எல்லாம் அப்படியே இந்த இதில் இப்போ ஷேக்ஸ்பியரில் வர்றது மாதிரி ஹார்ட் எடுக்கணும் அந்த ரத்தம் கொட்டக்கூடாதுங்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது. ஒரு ஃபோர்ஸிபிளாக பண்ணும்போது அவர்கள் மனிதர்கள் தான், அவர்கள்லாம் ஒன்று தெய்வ பிரியவுடைய எவ்வளோதான் இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சிலருக்கு ஆக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய கலவரத்தை அழைக்கிறதுக்கு கையில் லத்தியே இல்லாமல் நின்றுட்டு போலீஸ் பண்ணுறது உண்மையிலேயே நான் ஒரு அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேசலாம் ஹைதரலி. இப்ப இந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவே சொல்றாங்க. அரசு நம்பலாம், தமிழக அரசு நம்பலாம், மத்திய அரசு நம்பலாம், அதை தாண்டியே உங்களோட அடுத்த கட்டமான போராட்டங்கள் பிஜேபி நம்பலான்னு சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் பிஜேபி நம்புவது? வீட்டில் வந்து மாட்டுக்கறியை தின்னுட்டு அதை வச்சிருந்த ஒருத்தரை மாட்டுக்கறி தின்னார் என்று சொல்லி அக்லாக் என்பவரை, அவருடைய மகன் வந்து இங்க தாம்பரத்துல வந்து ராணுவத்தில் பணிபுரிகிறவரை இவங்க கொன்னாங்களா இல்லையா, அது பிஜேபி காரர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்க, அவர் வீட்டில் 21 வயசு பொண்ணு இருந்தது, அதை நாங்கள் கற்பழிக்காம விட்டது நீங்க பாராட்டணும்னாங்க. அப்படிப்பட்டவர்கள் தானே இவர்கள். பிஜேபி என்ற வார்த்தையை சொல்லாதீங்க. இந்துத்துவ அவர் சங் பரிவார்கள் எப்படி சொல்லுங்க, சங் பரிவார்கள் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அவர் மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா, யார் பண்ணாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா, எங்க எது வந்துருச்சா? இருக்கக்கூடிய மானவுள்ள தமிழன் ஒருத்தன் கூட ஏத்துக்க மாட்டான். நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. இப்ப தமிழ் என்ற பேசுறா நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. என்ன செய்யறதுங்க, நீங்க தனியா பேசுனா சிஏவி நீங்களே ஏத்துப்பீங்க. இந்தியர்களுக்கு பாதிப்பு இல்ல அப்படிங்கறது இவருடைய இது. சரி, 1991-96 ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்றேன் சொல்லுங்க. 1991-96 ஜெயலலிதா ஆட்சி வருகிற நேரத்தில் போயஸ் கார்டனுக்குள்ள எல்லா மக்களும் அது அவங்க இருக்கும்போது போயஸ் கார்டனுக்கு உள்ள போகும்பொழுது ஒரு செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே செக் போஸ்ட் போட்டு அவங்களை விடலை. அப்போ ரஜினி வந்து வெளியே வந்து என்னுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது என்னார். ரஜினிக்கு உள்ள இருக்க வீட்டில் இருக்கிறது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை காண வருகிறவர்களை பார்ப்பதற்கு அவர் வீட்டில் அப்படி சீக்கிரம் பார்த்துட முடியாதுங்கிறது வேற, ஆனால் அதை சொன்னார் அன்னைக்கு. அப்போ அவரை பார்க்க வருகிறவரை பார்க்க முடியவில்லை என்றால் தன்னுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது சொல்லும் பொழுது, அப்ப இது வந்து பார்க்கிற எல்லா சமூகத்திலையும் இருந்து இஸ்லாமியர்கள் மட்டும் இங்க அனுமதி இல்லை என்று சொல்லும் போது, அண்டை நாடுகள் என்று வரும் பொழுது பக்கத்தில் பூடான் இருக்கிறது. பூடான் வந்து பௌத்த நாடு. பூடானில் வந்து கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் வெளியே கட்டி தொழ முடியாது. அவர்கள் வெளியே போய் அவர்கள் பிரார்த்தனை பண்ண முடியாது. வீடுகளில் தான் மறைமுகமா செஞ்சுக்க முடியும். அப்ப அவர்கள் கிறிஸ்தவர்கள் இங்க பாதிப்பு இருக்கிறது. அந்த பூடானில் இருந்து கிறிஸ்தவர்கள் வந்தா ஏத்துக்குவீங்களா? நேபாளத்திலிருந்து வந்தா ஏத்துக்குவீங்களா? என் பக்கத்துல பர்மாவில் மியான்மர் என்று சொல்லப்படுகிற பர்மாவில இருந்து வந்தார்களே ரோஹிந்திய முஸ்லீம்கள் வந்தார்களே. இந்த சட்டத்தை இயற்றிய பிறகு 2 நாள் பிறகு ரோஹிந்திய முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உடனடியாக திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று பிஜேபியினுடைய அமைச்சர் ஒருத்தர் சொல்லலையா? அப்ப இது இது என்ன குறிக்கிறது? நீங்க நான் கேட்கிறேன், இந்து தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா? இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அப்ப 1,02,000 பேர் 2016 நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் 31 டிசம்பர் 2014 வரை 1,02,000 பேர் தமிழர்கள் இங்க இருக்கிறார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் முருகப்பெருமானைத்தான் கும்பிடுகிறார்கள். அவர்கள் இந்துக்கள் அல்லவா? பேசும் ரவீந்திர துரைசாமி. இப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, பாஜக வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக வந்து சித்தரிக்கப்படுகிறதா, இல்ல உண்மையிலேயே சிறுபான்மைக்கு எதிரான அரசா இருக்கு? இல்ல, அவரு நாராயணன் ஒரு கட்சியில இருக்கிறாரு, கன்சிஸ்டன்டா இருக்கிறாரு, அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு. பட் என்னோட கருத்து என்னன்னா, அந்த 3 நாடுகள் இஸ்லாமிய 3 நாடுகளை மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்த காரணமே அந்த இஸ்லாமியர்களை
தனித்து காட்டி ஒரு போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ் தாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. இந்த சிஏஏ வரும்போது இன்னும் நாலஞ்சு நாடை சேர்த்துருக்கலாம். அவர் சொல்கிற மாதிரி வந்து நான் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸையும் சேர்த்து அங்கே உள்ள அங்கேருந்து வரக்கூடிய அகதிகளை பற்றியும் பேசியிருக்கலாமே. அது பேசாத நோக்கமே வந்து அவங்களோட மைய இதே வந்து இந்த சட்டம் இந்த இஷ்யூ வந்து தங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவில் லாபத்தை கொடுக்கும். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தும் எனக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் டு காலிஸ் பேட் எஸ் இஸ் பேட் டெல்லியில் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்குது. காங்கிரஸ் 10% ஓட்டு எடுத்திருந்த காங்கிரஸ் 5% குறையும் போது மீதி 5% 54 ஏற்கனவே எடுத்திருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 59 போகல. அந்த 5% இந்துக்களும் வந்து பாஜகவுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்க போட்ட திட்டம் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான். அது நிச்சயமாக உறுதியாக வந்து இதே மனநிலை தான் காங்கிரஸ்காரங்கள் பல ஆட்களும் இருக்காங்க. 370 வரும்போது பூபேந்தர் சிங் கூட அப்படித்தான் பேசினாரு, கமல்நாத் அப்படித்தான் பேசினாரு. ஸோ காங்கிரஸ்காரங்க அப்படி இருக்கும்போது காங்கிரஸில் உள்ள இந்துக்கள் தான் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா காங்கிரஸ் முன்னாடி 50% இருக்கும், மற்ற மாநில கட்சிகள்லாம் 50% இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து இந்தியாவில் 50% இருக்கும், மற்றவங்களும் 50% இருக்கும். புள்ளிவரத்தில் கொஞ்சம் கூடுதல் குறைவு வரலாம், மேக்ரோவா அதுதான் வியூ. ஆக காங்கிரஸ் வந்து யூபியில் பலகீனமடைந்து பிஜேபியாக மாறுது, பீகாரில் மாறுது. இன்னும் இந்த சட்டங்கள் வந்து காங்கிரஸை வந்து பலகீனப்படுத்துங்கிற அந்த நோக்கத்தெல்லாம் வந்துடுறாங்க. மாநில கட்சிகள் வந்து பல அடிப்படையில் உடலுடைய கட்சி, ஜாதி மதம் மொழி இடம் சிறுபான்மையர் ஆதரவுன்னு பல இதுகளை சிறுபான்மை ஆதரவோட அவங்களோட மாநில உரிமைங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி அதனோட அடிப்படையில் சேர்த்து அதை கட்டமைப்பாங்க. சந்திரசேகர் ராவ், நவீன் பட்நாயக் போன்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வந்து வாக்கு வங்கியை வந்து பிஜேபி கவர்றது வந்து கஷ்டம். பட் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை வந்து ஈஸியா அவங்க கவர்ந்து எடுக்க முடியும். இதைத்தான் நான் வந்து ஸ்டாலின் ரஜினி விஷயத்துல நான் சொல்றேன். ஸ்டாலின் நினைக்கிற மாதிரி 8 கோடி கையெழுத்து வாங்கினாலும் பிஜேபி லாபம் வரக்கூடிய ஒரு இதை எந்த அரசியல் கட்சியும் விட்டுட்டு போகாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம வெளிப்படையா சொல்றதுன்னா தமிழ்நாட்டை நம்பி 2014 வரல, 19 அவங்க வரல. ஸோ இந்த இது வந்து அவங்க பிஜேபி இதை பற்றி வந்து கவலையே பட மாட்டாங்க. ஸ்டாலின் வந்து சொல்றது மாதிரி நாங்க இது பண்ணிடுவோம், இறுதி போர், திராவிட வீரம் ஒன்றும் நடக்காது, அங்க லாபம் வருதுங்கிறதுனால அங்க போ. காங்கிரஸ்காரங்களாவது காங்கிரஸுக்கு இங்க வந்து ஒரு ஜெயலலிதாவெல்லாம் 30 MP எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, கருணாநிதி 23 MP கொடுத்துருந்தாலும் இங்க நமக்கு லாபம் இருக்குங்கனால இங்க நம்ம போராடினா அதுக்கு கொஞ்சம் செவி சாய்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து நீங்க நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி மற்ற மாநிலங்கள் இதிலே பண்றாங்க. அதிமுகவுக்கு சிக்கல் என்னன்னா அவங்க வந்து அரசு நிர்வாக ரீதியாட்டு அரசை வந்து பிரச்சனை இல்லாமல் கண்டினியூ பண்ணதுக்கு மெஜாரிட்டி இருக்கு. மத்திய அரசு வந்து அனுசரிச்சு போக வேண்டிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. உள் உணர்வுல இதான் மேட்ரு. இங்க இதை மட்டும் சொல்லிடுறேன், சிஐக்கு வந்து அதிமுக எதிரு, ஆனா பாராளுமன்றத்துல சப்போர்ட் பண்றாங்க. நாளைக்கு இதுல இருந்து பாஜகவை வெட்டிக்கிட்டு போகும்போது இஸ்லாமியர் வந்து தங்களுக்கு எதிராக போயிடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கிறாரு. அந்த எண்ண ஓட்டத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. சோ அந்த இதுல ஸ்டாலின் வந்து அதிக நெருக்கடியை அதிமுக கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த இந்த பிரச்சனைகள்ல அதிமுக வந்து சிக்கி தவிக்குது. பேசும் நாராயணன், டெல்லி எஜமானர்கள் சொல்வதுதான் அதிமுக அரசு செய்கிறது. இப்ப இந்த காவல்துறை தடியடி உள்பட கூட ஒப்பிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்கள் இந்திய கம்யூனி எல்லாமே வந்து எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. காவல்துறை தடியடின்னு சொல்வதே தவறு. காவல்துறையை அங்கே இருந்த ஒரு சிலர், நான் வந்து ரொம்ப ஜாகிரதை அதை ஏன் சொல்றேன்னா அவர் சொன்ன அந்த விஷயம் நான் வந்து அதை பார்த்தேன். நான் அதிக மிகைப்படுத்தி நான் பேசல. இப்போ அங்கே வந்து பெண்கள் அவங்க சொல்கிறாங்க யாரும் எழுந்திருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு சில பேர் கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறை தங்களையும் சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தடியடி அதன் பிறகு நடத்தியிருந்தாலும் தவறில்லை. ஏன்னா தடியடி நடத்தாரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, கலைக்க முடியாது கூட்டத்தை. அதனால் நான் நடக்கவே இல்லை அப்படின்னு கருணாநிதி சார் சொல்கிறாரு. அந்த ஒரு இடத்துல பார்க்குறோம், அதன் பிறகு ஃபோர்ஸ் வந்திருக்கும் அடிச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லேன். ஆனால் இவர் வரலாறு பக்கம் போனதுனால சொல்கிறேன், 1920 வந்து இங்கே கிலாபத் இயக்கத்தின் மூலமாக கலிஃபேட் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று இந்தியாவில் வந்ததுலேருந்து தான் இந்த பிரிவினையே வித்திட்டது இந்தியாவில். அதனால் அது ஒரு பெரிய வரலாறு, அதுக்கு அது போக விரும்பலை. நம்ம ரவீந்திரன் துரை சார் இல்லை, நான் தான் அது விரும்பலைன்ற நான். ஏன்னா ரவி அதுக்கு வந்து அதுக்கும் தெரிந்தோ தெரியாமலையோ காங்கிரஸ் தான் வித்திட்டார்கள். இப்பயும் காங்கிரஸ் தான் வித்துட்டது. ரவீந்திரன் துரைசாமி சார் வந்து சொன்னார் இது வந்து போலரைஸ் செய்கிறதுக்காக கொண்டு வராங்க. அப்போது 1950 இந்த ஒப்பந்தத்தை போட்டது காங்கிரஸ், நேரு வந்து போலரைஸ் பண்ணுறதாக செஞ்சாரா? கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து இது குறித்து பல தீர்மானங்களை போட்டிருக்கிறார்கள், பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அதுக்காக செஞ்சாங்களா? வங்காளதேசத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை பேரும் தலித் மக்கள், அப்போ நீங்கள் தலித் மக்களுக்கு எதிராக பேசுகிறீர்களா? அப்புறம் பூட்டான், நேபாளெலாம் சொன்னாங்க. சரி, விஷயமே இந்த மூன்று நாடுகள் என்று சொல்வது, குறிப்பாக
பாகிஸ்தான் வங்கதேசம் ஒரு நல்ல பாயிண்ட் கேட்டார் ஆப்கானிஸ்தான். அதற்கு நான் சொன்னேன், பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால தான் அந்த ஆப்கானிஸ்தான் இன்க்ளூட் பண்றாங்க. அப்போ இந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவை சார்ந்தவை, பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்துச்சு. அப்போ இந்த இரு நாடுகளும் சேர்ந்து இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இது செய்கிறாங்களே தவிர, அவங்க வந்து இப்போ இலங்கையில் இருக்கவங்களாம் இந்துக்களா இல்லையானா இந்துக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இல்லைன்னு சொல்கிறாரா ஹைதர் அலின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு மட்டக்களப்பில் கூட இந்துக்களுக்கும் இந்த இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நான் சொல்லலை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா நடக்குது, இஸ்லாமியர்கள் வந்து இந்து கோயில்களை எடுத்து தரைமட்டமாக்குறாங்க செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லலை, விக்னேஸ்வரன் அவர்கள் வந்திருந்த போது கூட சொல்லியிருக்கிறார். நான் வந்து இதெல்லாம் வந்து தரவுகள் அடிப்படையாக சொல்கிறேன், நான் அதுக்குள்ளேயும் போக விரும்பலை. பூட்டான் அவர் சொல்கிறார், பூட்டான் சொல்கிறாரு, பூட்டான்லாம் இந்தியாவை சார்ந்தது கிடையாது. அதனால் இந்த இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையிலும் அங்கே மலையக தமிழர்களுக்கு இதுவரையும் 450,000 பேருக்கு மேலாக குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நேச்சுரல் ப்ராசஸில் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் இஸ்லாமியர்கள் கூட அதுக்கு ஒரு பட்டியலே கொடுத்துரும், எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து இந்திய குடியுரிமை கடந்த 10 ஆண்டுகளில் பெற்றிருக்கிறாங்கன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் மறைச்சு எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இஸ்லாமிய மக்கள் பாஜகவை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் துணை போனால், நான் சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன், கடந்த 70 வருடங்களில் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக இஸ்லாமிய சமுதாயம் பின்னடைந்து இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் தான், காங்கிரஸ் திமுக தான். நான் குறை சொல்றேன், சொன்னாரு இஸ்லாமிய சமுதாயம் பின்னோக்கி இருக்கிறது என்பது உண்மை என்பதை தொடர்ந்து சொல்றேங்க. நான் நாராயணனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சச்சார் கமிஷனுடைய அறிக்கையை தாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரா? மிஸ்ரா கமிஷன் சொல்லியதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரா? அதை நீங்கள் வந்து, ஏன்னா அந்த கமிஷன்கள் இரண்டுமே வந்து அரசாங்கத்தால் போடப்பட்டு அவைகள் சொல்லப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் சச்சார் கமிஷனில் வந்து இராணுவத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நாடாளுமன்றத்தை பிஜேபிகள் அமளி பண்ணார்களா இல்லையா? இல்ல, தவறா சொல்றீங்க, தவறான தகவல் எல்லாமே, நீங்க தவறான தகவல் தயவு செஞ்சு கொடுக்குறீங்க. இதுக்கு நம்ம திருப்பி போனோம் நிறைய போகலாம். சச்சார் கமிட்டியில் இருக்கிற அத்தனையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதில் வந்து மதராசாக்கள் பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? சரி, இங்கே பாருங்க, நீங்கள் சச்சார் கமிட்டிலேருந்து நீங்கள் எதையும் பண்ண போகிறது இல்லைன்னு தெரியும். இல்லை இல்லை, இது நியாயம் இல்லை, இது நியாயம் இல்லை. நீங்கள் இந்த சச்சார் கமிட்டி பற்றி இந்த 6 வருஷத்தில் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் இங்கே பாருங்க, காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப தூக்கி வச்சதெல்லாம் காங்கிரஸ் நாம போட்டுச்சு, அதான் சொல்றேன். ஒரு நிமிடம் சொல்வது எப்படின்னா, ஒரு நிமிடம் சும்மா நீங்க குத்தி பண்ணுவீங்க, அதான் பொருளாதார விஷயத்தை நிறைய பேசிட்டோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப போராட்ட காலம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு, இதுக்கு என்னதான் தீர்வு? இல்லை, போராட்ட கலங்கள்னா அவங்க தவறான ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறாங்க, அது வந்து கரெக்டாக சொல்ல முடியும். அது ஏற்கனவே பல டிபேட்லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இல்லை, நீதிமன்றத்தில் முறையிட்டாச்சு, அரசுகிட்ட முறையிடலாம், பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லலாம், இதெல்லாம் தாண்டி போராட்டம் தான் ஒரு தீர்வா? இல்லை கண்டிப்பாக, ஏன் போராட்டம் ஒரு தீர்வுன்றது நான் சொல்கிறேன். ஏன் போராட்டம் ஒரு முடிக்கிறேன், நான் முடிச்சிட்ட பேரே, நான் முடிச்சிட்ட பேரை சொல்லுங்கள். அதாவது என்னன்னு சொன்னால், சிஏ எவ்வளோ மோசமானது என்பதை நிறைய இப்போ புத்தகங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது நிறைய இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி அது படிச்சிங்க, முழு டிபேட்டை நம்ம பண்ணலாம். அதில் என்பிஆரை நான் அமுல்படுத்த மாட்டேன்னு இப்போ யார் யார் வந்திருக்கிறாங்க, ஒடிசா வந்திருக்குது, அதே மாதிரி வந்து பீகார் வந்திருக்குது, ஏற்கனவே ஒரு 13 சட்டமன்றங்கள் அதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்ற எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதில் ரவீந்திரநாத் துரைசாமி அவர்களும் கரெக்டாக சொன்னார், எப்படி வந்து டெல்லி தேர்தல் அந்த எப்படி அந்த இந்துக்கள் மற்றது பிரிப்பதனால யாருக்கு ஆதாயம் என்பதை ரொம்ப விரிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், இந்த பக்கம் பர்மாவிலேருந்து 3 நாடுகள் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1164 கிலோமீட்டர், 1164 கிலோமீட்டர் அந்த பார்டர், அந்த பார்டர் மட்டும். சரி, அதுலேருந்தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானோ அல்லது பங்களாதேஷோ அல்லது மியான்மரில் இருந்தோ உள்ளே வருவாங்க. இந்த பக்கம் ஸ்ரீலங்கா. என்னன்னு சொன்னால், இந்த சிஏவை இப்போ உடனே கொண்டு வருவதற்கான அடிப்படை காரணம், இவனால அந்த சட்டம் அப்படியே தானே இருந்தது, அரசியல் சட்டம் வழங்கக்கூடிய 14 இருந்து 21 உரிமைகள் அப்படியே தானே இருந்தது, 13 சொல்லக்கூடிய உரிமைகள் அப்படி தானே இருந்தது, இன்னும் கேட்டால் 5, 6 குடியுரிமை சம்பந்தமாக பேசக்கூடிய இந்த சட்டங்களாக தான் இருந்தது. இந்த சட்டங்களை மாற்றுவதற்கு இப்போ என்ன தேவை ஏற்பட்டது அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்து ராஷ்டிரமாக கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆர்எஸ்எஸ் நோக்கத்தை உள்ளே கொண்டு வராங்க, அதில் முஸ்லிமான முதல் எதிரியாக காட்டுறாங்க. இப்போ இந்த போராட்டம் நேற்று கூட நடந்தது இல்லையா, தமிழ்நாடு முழுக்க நடந்தது, எங்கேயாவது ஒரு அசம்பாவம் நடந்ததா? உத்தரப்பிரதேசத்தில் சுட்டுக் கொண்டது 27 பேர் யாரை சுட்டுக் கொண்டது? இதே இந்த சிஏக்கு எதிராக போராடினவங்கள தான் அவங்க சுட்டுக் கொண்டது. இங்கே ஏன் வந்து இந்த மாதிரியான இது நடக்குது? இப்போ சார் சொன்ன மாதிரி லட்டி சார்ஜ் எல்லாம் சொல்லலை, ஆனால் அடித்து அந்த துன்புறுத்தி சும்மாவே வராது. அரசு பொறுமையாக தானே கையாண்டுட்டு இருக்காங்க. இல்லை, நான் சொல்கிறேன், பழனிசாமி அரசு அவங்க கேட்குற ஒரே ஒரு டிமாண்டுங்க,
மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இப்போது நடக்கூடிய நேற்று இது வச்சிருக்காங்க, 17ஆம் தேதி மறுபடியும் கூடுது, இது நிதி மசோதாவுக்காக கூடுது டிஸ்கஷன், அதுல ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் என்பிஆர் வந்து நம்ம தொடங்க மாட்டோம், நாங்க என்பிஆர் தொடங்கினால அது எப்படி என்ஆர்சிக்கும் சிஏக்கு இதுவா போய் முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ இப்போ உங்களை 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 கூப்பிட்டு உங்களுடைய நான் முன்னாடி உங்க தந்தை யாரு, அப்புறம் உங்களுக்கு நீங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப கேட்டா என்னன்னு சொன்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏன் பத்தி எறிதுன்னா, இந்த 164 கிலோமீட்டர் அங்கதான் நிறைய வருவாங்க. இப்போ அசாம்ல இப்போ வந்து ஒன்னு சொல்லி முடிக்கிறேன், இதே தான் ஹிட்லர் எடுத்தாரு, அவரோட அவரோட தளபதி நாஜியோட தளபதி இம்லர்ன்றவர், அவர் தான் 32 இது வரைக்கும் வதை முகமே கட்டினாரு. கடைசியில ஹிட்லருக்கு நேர்ந்த கதி தான் ஏற்படும். யார் இந்த மாதிரி சட்டங்களை ஏற்றாலும் அவருக்கு இந்த கதி தான் ஏற்படும். கருணாநிதி, உங்களுக்கு இறுதி கருத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க, சுருக்கமா, நேரம் இல்லை. அதாவது ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு, அவர்களுக்கு கிடைக்கிற ரகசிய தகவல் நிறைய விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கிடைக்கும், அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி அவங்க ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இந்த சிட்டிசன்ஸ்னா அதை கேட்டு தெரிய வேண்டியது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எம்பிஸ் போய் பேசி என்னன்னு வந்து மக்களுக்கு சொல்லணும், தங்களுடைய மக்களுக்கு அவங்க சொல்லி புரிய வைக்கணும். அவங்க நாங்க வந்து இந்த சட்டமே வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கேன் தவிர கொடுக்காததுக்காக போடலன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதை காதலா வாங்காம இங்க வந்துகிட்டு லோடர் உட்கார்றதும் போலீஸ் மேல கல்லெடுத்து அடிக்கிறதும் நடத்துறதுங்கிறது ரொம்ப விளையாட்டு பிள்ளைத்தனமான விவகாரம். அது இதை பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். இவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேருக்கு அந்த சட்டத்தை பத்தியே தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டங்கிறது அது வந்து இட் இஸ் வெரி வெரி ப்ரீமெச்சூரா நடக்கிற விஷயம். சரி, நன்றி நன்றி. போராட்டங்களை பத்தி சார் தெரியலன்னு சொல்றாரு. அவர் வேணும்னா வந்து மேடை போட்டு விளக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அவர் அனுமதி கிடைக்கும், அது அவருக்கு ஆதரவு வந்தா நல்லது. இன்னும் சிக்னேச்சர் கேம்பெயின் கூட அவர் நடத்தட்டும். ஆனா புல்வாமா தாக்குதல் 1 வருஷம் அவர் நடந்து 40 பேர் இறந்து போனாங்க. அவர் சொல்லக்கூடிய நம்ம ராவில் இருந்து மற்றபடி எல்லாசிஐல இருந்து இன்னும் கேட்டால் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற எப்பயும் மாதிரி இங்கே என்ஐஏ எல்லாம் இருக்கு, இவங்களை மீறி எப்படி 40 பேர் அந்த வெடிகுண்டு வந்து 40 பேர் இறந்தாங்க? அந்த விசாரணை கமிஷன் அறிக்கை இது வரைக்கும் வந்து இந்திய பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கா இல்லை வெளியில இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. சார் சொல்றது வன்முறை கூடாது, கரெக்ட், அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று அபிப்பிராயமே இல்லை, கோரிக்கையை பண்ணலாம், ஆனால் இது சரின்னு சொல்றாரு. சுருக்கமா, நீங்க ஏன் குரல் கொடுக்குறீங்க சொல்றீங்க? 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அது வந்து சாத்வியமான முறையில் இடிக்கப்பட்டதா, ஐயோ அதாவது வன்முறை கும்பல்களாலே இடிக்கப்பட்டதா? அப்படி இடிக்கப்பட்ட பிறகு நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நம்புவதாகவே சொல்லிக்கொண்டு நீதிமன்றம் தான் சரியாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று நம்பினோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு என்னவாயிற்று, என்ன சொல்கிறார்கள், 1857 முன்னால் வந்து தஸ்தாவிஜி இல்லை, இதே லாகூர்ல ஒரு வழக்கு நடக்கிறது குருத்துவாராவும் அங்கே இஸ்லாமிய பள்ளிவாசல் இருந்தது என்று சொல்லி நடந்த அந்த வழக்கில் வந்து இப்பொழுது என்ன இருக்கிறது, குருத்துவாரா இருக்கிறது, அதுதான் தீர்ப்பு என்று எனக்கு தீர்ப்பு தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தீர்ப்பே வந்து நாங்கள் போராட நீதிமன்றத்தை நம்பிய எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? சரி, நியாயமான தீர்ப்பு கிடைச்சிச்சா? இல்ல, நீதிமன்றம் தவறா தீர்ப்பு கொடுத்திருக்கு, அவ்வளவுதான். சரி, ராமர் கோயில் கட்டல, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, ஆனா கொடுத்திருக்கு நீதிமன்றம். எங்க சொத்தை பிடிங்கிதான் கொடுக்கணுமா? அகில இந்தியாவில் அரசியல் பண்ணக்கூடிய மோடி அமித்ஷாவுக்கு தராசு தட்டுல வச்சு பார்த்தா அது மிகப்பெரிய வெயிட் மற்ற இடங்கள். சோ அவங்க இதுல வந்து கொஞ்சமும் பின்வாங்க போறது இல்ல, அதனால பின்வாங்குவாங்கன்னு ஸ்டாலின் சொல்றது வந்து நேரு உறுதிமொழிய சட்டமாக்குறாங்கல்ல கருணாநிதி, அதே மாதிரிப்பட்ட ஒரு இதுதான். பட் மக்கள் உணர்வுக்கு நான் எதிராக போகல, பட் இது அவங்க ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா இன்னைக்குள்ள ஸ்ட்ரக்சர்ல மாத்திர முடியும்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நாராயணன், சொற்கள குடியுரிமை சட்ட திருத்தத்தை பொறுத்த வரையில இதனால் எந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கும் எந்த ஒரு சிறு ஆபத்தும் கிடையாது, அதனால் எந்த தாக்கமும் கிடையாது என்பதை தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள் பாஜக எதிர்ப்பு என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களால் மோத முடியாது என்பதை புரிந்து கொண்டு மத ரீதியாக இதை திசை திருப்பி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான
மத்திய அரசுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனையாக கொண்டு போய் கொண்டிருக்காள். இது மிக ஆபத்தாக முடியும். என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்கள் இது குறித்து மறுபடியும் சிந்திக்க வேண்டும். அவர்கள் இதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் தூண்டுதலா என்கிற தலைப்பில் நாம் விவாதித்தோம். பல்வேறு கேள்விகளுக்கு நமது சிறப்பு நம்மோடு பகிர்ந்து கொண்டு பதிலளித்திருக்கிறார்கள். இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.